அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புரட்டாசி மாதம் பௌர்ணமி திதியில் புதன்கிழமை இரவுக்குள்ளே வந்து இந்த நீரை வந்து தெளித்து விடுங்க. இந்த நீரில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் போட்டு நம்ம தெளித்து விடும்போது நமக்கு வீட்டில் இருக்கிற பணம் பற்றாக்குறை நீங்கும். வராகினை வழிபாடு செய்யும் அனைத்து பக்தர்களுமே செய்து பாருங்கள். நீங்கள் வந்து பூஜை செய்யாட்ட கூட பரவாயில்ல, வராகியம்னு மனசில் நினச்சிட்டு இதை செய்து பாருங்கள். சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம் மட்டும் ஓம் ஐம் க்ரீம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வராகியனை மனசில் நினச்சிட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு செம்பில் கூட தண்ணீர் எடுத்துக்கோங்க. இப்போ வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜை செய்பவர்கள் புதன்கிழமை இரவு 8 மணிலேருந்து நமக்கு வந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது. வியாழக்கிழமை மாலை நேரம் வரை நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது. நீங்கள் புதன்கிழமை இரவும் நீங்கள் பௌர்ணமி பூஜை செய்யலாம், வியாழக்கிழமை இரவும் கூட பௌர்ணமி பூஜை செய்யலாம், தவறு ஒன்று கிடையாது. அதனால் வந்து நீங்கள் புதன்கிழமை இரவு வழிபாடு செஞ்சாலும் சரியானதான், வியாழக்கிழமை மாலை வழிபாடு செய்தாலும் சரியானதான். இப்போ புதன்கிழமை இரவு 8 மணிலேருந்து நமக்கு பௌர்ணமி திதி இருப்பதனால் பொண்ணும் பொருளும் செரிகின்ற ஒரு அற்புதமான நாள் என்று இந்த நீரை வந்து உங்களுடைய நிலைவாசல பணம் வைக்கிற இடத்துல பூஜை அறையில் லைட்டை தெளிச்சு விட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து பணம் பற்றாக்குறை நீங்கும், பண பிரச்சனைலாம் தீரும். எப்படி நம்ம இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீர் விட்டுக்கோங்க, அதில் கொஞ்சம் பன்னீர் விட்டுக்கோங்க. பன்னீர் விட்டுட்டு அடுத்ததாக ஒரு பச்சை கற்பூரம் துண்டு ஒரு கைப்பிடளவு துளசி இலையை போட்டுக்கிடணும், ஒரே ஒரு வெற்றிலே போட்டுக்கிடணும். நீங்கள் தண்ணிக்குள்ளேயே வச்சுருங்க. வைத்துட்டு ஓம் ஐம் க்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு வராகி மன்னம் மனசில் நினச்சிட்டு ஓம் வராகி தாயே போற்றி அப்படிங்கிறதே அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு பணம் பற்றாக்குறை எனக்கு நீங்க வேண்டும், நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் சுவாமிட்ட வேண்டிட்டு பொண்ணும் பொருளும் சேர வேண்டும். ஏன்னா புதன்கிழமை வந்து பொண்ணும் பொருளும் சேருகின்ற நாள். புதன்கிழமை வழிபாடு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பண வசதி நமக்கு கொடுக்கும், மற்றும் நமக்கு வந்து நகையும் நமக்கு சேரும். பொண்ணு பொருளும் சரிகின்ற ஒரு அற்புதமான அந்த புதன்கிழமை இரவை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க. பண வசியத்திற்காக இதை செய்து நீங்கள் வந்து வராகினை வேண்டிட்டு நீங்கள் வந்து நிலைவாசல இந்த தண்ணீரில் லைட்டை தெளிச்சு விட்டு பீரோவில் தெளிச்சு விட்டுக்கோங்க. பண வைக்கிற இடத்துலலாம் தெளிச்சு விட்டுருங்க. கிச்சனில் கூட நீங்கள் தெளிக்கலாம், தவறில்லை. வீடு முழுவதும் கூட தெளிக்கலாம். நீரை தெளித்து விட்டு மிச்ச நீரை வந்து மறுநாள் காலை வியாழக்கிழமை காலையில் வந்து கல்படாத இடத்துல அல்லது நீங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற துளசி செடியில் கூட அந்த தண்ணீரை வந்து விட்டுறலாம். செய்து பாருங்கள், உங்களுக்கு கை நிறைய பலன் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். பணம் பற்றாக்குறை நீங்குவதற்காக இந்த பரிகாரம் செய்யுங்க. யாருக்கெல்லாம் கையில் பணமே எனக்கு தங்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே செய்து பாருங்கள். பண வசியத்தை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வராகினே பணத்தை கொடுப்பாங்க, பணம் வசியமாகிற யோகத்தை கொடுப்பாங்க, பணத்தை ஈர்க்கிற யோகத்தை கொடுப்பாங்க. நம்ம கையில் வந்து பணம் தங்கணும் அப்படின்னா நம்ம கைக்கு வந்து பணம் ஈர்க்கிற சக்தி முதல்ல நமக்கு வரணும். வந்துச்சு அப்படின்னா பணம் தங்க ஆரம்பிக்கும், பணத்தை அதிகமாக எண்ண ஆரம்பிப்பீங்க, வீண் வரை செலவுகள் வந்து குறையும். அவங்களுக்கு வந்து இருக்கிற பணத்தால் நீங்கள் ஏதாவது தங்க பொருளோ மற்றும் வெள்ளி பொருளோ எடுக்கிறதுக்கான யோகங்கள் அமையும். ஏதாவது நீங்கள் ஒரு பொருள் மாற்றணும்னு நினச்சா கூட மாற்ற முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரமும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். வராகினை வழிபாடு செய்பவர்கள் புதன்கிழமை இரவு 8 to 9 நீங்கள் வந்து வராகிமனுக்கு வந்து மல்லிகைப்பூ ஏலக்காய் மாலை போட்டு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து பச்சை பயிர் இருக்குது பார்த்திங்கன்னா அதை கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அப்படி இல்லை என்றால் நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா நெல்லிக்கனியை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக மிக சிறப்பான வழிபாடு. நீங்கள் புதன்கிழமையும் செய்யலாம், வியாழக்கிழமையும் செய்யலாம். செய்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. மிக நன்மை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக செய்து பாருங்கள். வராகினி ஆறுலாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக நடக்கும். பௌர்ணமி அன்று நம்ம வந்து குபேரரை வழிபாடு செய்யணும். பௌர்ணமி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நீங்கள் மாலை 5 மணிக்கு மேலேருந்து குபேரர் வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமை மாலை 5 மணிலேருந்து குபேரருக்கு வந்து 5 ரூபாய் நாணயத்தை வைத்து அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்டில் வந்து குபேர கடாட்சம் கிடைக்கும். மகாலட்சுமி தயாரை வழிபாடு செய்வது நல்ல பலன் கிடைக்கும். முருகனுக்கு கூட உகந்த நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இருக்கின்றது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் பௌர்ணமி திதியில் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து சக்தி அதிகரிக்கும், அதாவது தெய்வீக சக்தி அதிகரிக்கும். உங்களுடைய பூஜைக்கும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இந்த பௌர்ணமி வழிபாடை வந்து தவற விட்டுறாதீங்க. இந்த பௌர்ணமி அன்று தொடர்ந்து வழிபாடு செய்துட்டே வாங்குமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். பௌர்ணமி திதி என்று இந்த நீர் வழிபாடு செய்ய தவற விட்டுறாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.